ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்குளூட் எபிசோட் போர் தான் மறக்கல லைக் பண்றேன் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க எல்லாம் பாக்கலன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து புரியும் சரி வாங்க நம்ம டைம் எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லே அவன் ரொம்பவும் ஆச்சரியமாயிரான் இந்த மாதிரி எனக்கு இன்னதான் நான் இருக்கு அங்க அவங்களும் சிந்தாரோ கிட்ட சொல்லிருக்காங்க நான் வந்து ஒரு ஏஞ்சல பார்த்தேன் நான் வந்து சும்மா இங்க வந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு ஏஞ்சல பார்த்தேன் அவன் வந்து உண்மையை தான் சொல்றேன் நான் வந்து அவளை பார்க்கும்போது போது பார்த்தேன் கேட்டேன் நான் அவளை எடுத்து வரும்போது பார்த்தேன் அப்படின்னு மாத்தி மாத்தி அதையே சொல்லிருக்காங்க இங்க சுகோமி கிட்டயும் கேக்குறேன் ஆமா நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க அதுவா இந்த சைடு நான் போய் இருந்தேன் அப்புறம் தான் நான் இங்க வந்தேன் சரி சரி இப்ப வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு உங்களால இதெல்லாம் மறக்க முடியுமா மந்துட்டு வீட்டுக்கு போக முடியுமா எங்களால முடியாது அப்படின்னு அவங்கள சொல்ல இதனால நம்ம ஆளு ஒரு மாதிரி மனசு அடைஞ்சு போயிடறான் இப்ப நான் என்ன பண்றது நான் வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது இப்ப இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்களே இப்போ நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது இப்படி ஒன்னு யோசனை இருக்க அங்க பார்த்தா இசோமி அங்க கத்த ஆரம்பிக்கிறா இவ வந்து ரொம்ப கியூட்டா இருக்கா நீ வந்து ஒரு ஏஞ்சலா ஆமா நான் வந்து ஒரு ஏஞ்சல் நான் வந்து எதுக்கு இங்க வந்திருக்கேனா ஹியூமன்ஸ் வந்து என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் கத்துக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் ஓ அப்படியா நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க இதெல்லாம் பார்த்து நிற்க சென்தாரவும் யோசிக்கிறான் அதுக்குள்ள இந்த ஸ்னோமன் வந்து ஒத்துக்கணாலா இல்ல அவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவளும் அந்த ஏஞ்சலை பார்த்து கேக்குறா ஆமா நீ வந்து ஒரு ஏஞ்சல் தானே நீ சென்தாரோ எதுக்கு மீட் பண்ண ஓ அதை பத்தி கேக்குறீங்களா இந்த மாதிரி நான் தெரியாதனமா சென்தாரோட பால்கனில போய் பாத்துக்கணும் ஒரு நாள் அப்ப நடந்த விஷயம் தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் சென்தார கூட தான் இருந்தேன் சரி அது இந்த மாதிரி நீ சென்தாரோ வந்து எதுக்கு சூஸ் பண்ண அதான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ரேண்டமாக ஒரு பால்கனியை சூஸ் பண்ணேன் அதனால தான் நான் அங்கே போய் படுத்தனே அது சொல்ல போனால் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அவளுக்கும் போகிறதுக்கு எந்த விதமான இடமும் இல்லையா அதனாலேயே நானும் என் கூட தங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் இதை கேட்குற அவளுக்கும் அவ்வளோ சந்தோஷம் சென்தாரோ வந்து எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கான்னு இதனாலேயே இவனோட ஃபீலிங்ஸ் எனக்கு இன்னும் அதிகமாக அதிகமாக அங்கே சென்தாரவும் சொல்கிறான் இந்த சீக்கிரட்டான விஷயத்த நான் யார்கிட்டயோ சொல்ல அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டயோ சொல்லக்கூடாது அங்கே அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறான் ஆனால் அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் அன்னைக்கு ஒரு லஞ்சை வந்து செஞ்சு இருக்காங்களே அது வந்து இவ செஞ்சது தானே ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற ஆனா நான் அன்னைக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டேன் இதனால ஆனா அதுக்குள்ளே இசோமிய சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஏஞ்சல் என் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும் சரி நீ வந்து எதுக்கு பதில் சொல்லு நீ இசோமி தானே தேர்ட் கிளாஸ்ல இருக்கிறவ உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவளை வந்து ஐஸ் கிரீம் கூப்பிடுவாங்களாம் ஏன்னா இவ அவ்வளோ யார்கிட்டயும் பேசவும் மாட்டலாம் இது அங்க இருக்க பசங்க வச்ச நிக்னேமா இதனால அவ்வளோ அங்க ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறா அவளோட டெம்பரேச்சரும் அங்க ஏற ஆரம்பிக்குது நீ வந்து எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ல இருக்க அமைதியா இருக்க மாட்டேன் சரி சரி அதுதான் விஷயமா அப்படின்னு அவ்வளவு யோசனை இருக்கா இந்த சைடு இசோமியை கேட்கிறேன் மாதிரி இவங்க ரெண்டு பேருமே உன்னோட ஃப்ரெண்டா ஆமா தோவாவும் என்னோட ஃப்ரெண்டு சுகுமியும் என்னோட ஃப்ரெண்டு தான் சரி இசோமி இசோமி இல்ல நோவல்னு கூப்பிட்டு சரி நோவல் ஆ இது ஓகே இந்த சைடு தோவாவும் சொல்றா இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா நான் வந்து லேட் நைட்ல வெளில வந்திருக்க கூடாது அது பரவாயில்ல இருக்கட்டும் தோவா இதை கேட்டுனருக்காவ இன்னுமோ ஷாக் ஆகிறா என்னது இவளுக்கும் ஃபர்ஸ்ட் நேமா அப்பனா இவங்க ரெண்டு பேருமே அவ அந்த மாதிரி தான் கூப்பிடறானா ஆனா என்ன தவிர அப்படின்னு அவ்வளவு ஒரு மாதிரி மூடா ஃபயர்றாங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க சென்தாருக்கும் புரியுது இந்த மாதிரி இப்பதான் எல்லாமே அமைதியா இருக்கு சரி இப்போ அமைதியானதுனால நம்ம வீட்டுக்கு போலாமா ஆனா அதுக்குள்ளே அங்க இசோமி எழுந்து சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்னோ உமனு இதை கேக்குற ஆளு ஒரு மாதிரி ஆயிடறான் ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம அங்க உண்மையை சொல்லிடுறான் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்னோ உமனு ஏ இசோமி நீ வந்து என்ன பண்ண இருக்க நீ நோவல்னு கூப்பிட்டு சொல்லிருக்கேன் சரி நோவல் நீ வந்து என்ன சொல்ல இருக்க அதான் நான் தான் சொன்ன இந்த மாதிரி நான் ஒரு ஸ்னோ உமனு இதை கேட்டுனிருக்க அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல ஸ்னோ உமனா ஆனா அதுக்குள்ளே அங்க டெம்பரேச்சர் எல்லாம் ஏற ஆரம்பிக்குது காத்தும் பயங்கர மாடிக்க ஆரம்பிக்குது அதுவும் ஜில்லு அடிக்குதா அங்க இருக்க துணியெல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது அவளோட ஸ்கட்டும் பறக்க அங்க எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது ஏ நோவல்

ஒரு நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்க எப்பயுமே சீக்கிரட் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்னோ மேனு ஏன்னா நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா நான் வந்து உங்களை நம்ப நான் உங்களை முழுமையா நம்புறேன் இதை கேட்கிற தோவாக்கோ சுகுமிக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம் ஆனா சுகுமியும் அங்க நடுவுல வந்து சொல்றேன் இந்த மாதிரி செந்தாரோ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் இதை கேட்கற ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடறான் அப்போனா இவ்வளவு என்ன ஒரு சூப்பர் பீங்க என்ன இவங்கள மாதிரி ஆனா அதுக்குள்ளேயே சுகுமி எங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் அஞ்சாவது கிரேட்ல இருக்கும் போது பெட்லயே நான் உச்சா போயிட்டேன் அதுவும் ஒரு மாதிரி அவ சொல்ல இதெல்லாம் கேட்டு இருக்க செந்தாரவ சொல்றா ஹேய் ஹேய் நீ வந்து போதுமா நிறுத்து அதுக்குன்னு உண்மையை சொல்லணும்னு நீ வந்து இதெல்லாம் சொல்ல இருக்க கூடாது புரியுதா ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்க தோவாவும் அங்க சந்தோஷமாயினே சொல்றா இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப கைண்டடா இருக்கீங்க அதனால ரொம்ப நன்றி இந்த மாதிரி சுகுமி நோவல் உங்க ரெண்டு பேருக்கும் சரி இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா இந்த விங்ஸ வந்து உன்னால எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஏன்னா நீ இதோட சைஸ மாத்தினே இருக்க ஆமா இதை வந்து என்னோட பவருக்கு ஏற்ற மாதிரி என்னால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் சரி நான் அதை வந்து நான் டச் பண்ணலாமா ஓ நீ வந்து டச் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் டச் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இல்ல அவனோட வீட்டுக்கு வந்துடுறான் அங்க ரொம்ப டயர்ட் ஆகி அப்படியே வந்துடுற ஆளு நீங்க வந்து கவலையப்படாதீங்க நீங்க டெம்பா வர மாதிரி உங்களுக்கு டின்னரை நான் செஞ்சு தரேன் அங்க அவ்வளவு டின்னர் செஞ்சு நிற்கும் போதே சொல்றேன் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க நீங்க வந்து என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி நீ எப்பயுமே அந்த மாதிரி எல்லாம் பறக்காத திரும்ப ஆனா ஒண்ணு இந்த மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரொம்ப கைண்டடா இருந்தாங்க அவங்கள மாதிரி பர்சனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல தெரியுமா இதை கேட்டுனாக்க அவனுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம் எனக்கும் அதை பத்தி தெரியாது இப்பதான் தெரியுது நெக்ஸ்ட் இல்ல அங்க நைட் நைட் ஆயிடுது அடுத்த நாள் அவனும் எழுத போக அங்க யாரும் தட்டி நிற்காங்க யார் அது அப்படின்னு இவனும் போய் பார்க்க நிறைய ஏஜென்சி ஆளுங்களும் வந்திருக்காங்க இந்த மாதிரி நாங்க எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நீ இதனை சென்தாரோ ஆமா அது வந்து நான் தான் அப்படின்னு நாங்க செக் பண்ணனும் உள்ள வந்து ஏதோ ஒரு ஸ்னோ மனம் ஒரு ஏஞ்சல் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் போய் பிடிச்சி எத்தனுவாங்கடா அப்படின்னு அவங்களும் தேட ஆரம்பிக்க உள்ள பார்த்தா தோவா கத்த ஆரம்பிக்கிறா பக்கத்துல இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு இதை பார்த்துன இருக்க சென்தாரக்கும் ஒன்னும் புரியல என்னோட வீட்டுல ஒரு கப்பா வந்து என்ன பண்ணிருக்கு அங்க தோவாவையும் அவங்க வந்து பிடிச்சி எத்தனை போக ஆரம்பிக்கிறாங்க தோவாவும் கத்துறா சென்தாரோ செந்தாரவும் பூச்சி தடுக்கலான்னு பார்க்குறான் இருந்தாலும் பூச்சி போட்டு தூக்கினு போயிடுறாங்க ஆனால் அப்புறம் தான் நம்ம செந்தாரவே இழந்துருக்கிறான் இப்போ தான் அவனுக்கே புரியுது இது எல்லாமே கனவு தானே என்ன கனவு இது அப்படின்னு அவனோ போய் நடக்க பின்னாடியே சுகுமியும் வர அவளோட கண்ணு ஒரு மாதிரி இருக்கு ஆளுக்கும் பூச்சி போயிது இந்த மாதிரி இவளுக்கு ஒரு மோசமான கனவு வந்திருக்குன்னு உனக்குமா அப்புறம் தான் அவளே யோசிக்க ஆரம்மிக்கிறான் இந்த மாதிரி இவன் கூட ரெண்டு பேர் இருக்காங்க ஹிசோமியும் தோவாவும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் கியூட்டா ப்ரீட்டியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ண நான் வந்து எதுவுமே இல்லை இவன் வந்து அவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ண கனோ என்ன இப்படி இவ்வளோ யோசிச்சுக்க அப்புறம் அங்க டேரக்டாவே கேட்டுறா இந்த மாதிரி நீ என்ன டேட் பண்ணிருக்கியா என்ன ஆனா இதெல்லாம் கேட்ட ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டு இல்ல இல்ல அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல இதை தான் அவளுக்கே ஒரு நிம்மதி அங்க அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவளதான் நம்ம ரூட்டு கிளியர் தானே பின்னாடியே இன்னொரு ஒரு பையனா வரான் அதாவது சென்தாரோட ஃப்ரெண்டு தான் ஆமா தோவாச்சன் அது வந்து யாரு ஓ அவளா அவ வந்து இவனோட ரிலேட்டிவ் பா தான் இதுக்கு முன்னாடி லஞ்ச எல்லாம் மேக் பண்ணி தந்திருந்தா ஓ அப்படியா அப்பனா எனக்கும் சேர்த்து மேக் பண்ண சொல்லு இவன் திருந்த மாட்டான் இவனை வச்சு நம்ம என்ன பண்றது அதுக்கப்புறம் அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான் போகும்போதே சொல்றான் இந்த மாதிரி ரொம்ப நன்றி வந்து என்ன காப்பாத்திட்ட அங்க அவ்வளவு யோசனை இருக்கா இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே எங்களோட சீக்கிரட்டை ஷேர் பண்ணோம் எங்களுக்கும் நல்லா நிம்மதியா தான் இருக்கு ஏன்னா நாங்க வந்து எங்களோட சீக்கிரட்டை ஷேர் பண்றோம்ல அதனால எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு நெக்ஸ்ட் இல்ல அப்படியே அவனோட ஸ்கூலும் முடியுது இவனோட நாளோ அங்க நல்லா போகுது இவனும் அப்படி யோசனை வரும்போது முன்னாடி நோவல பாக்குறேன் ஆமா நோவல் வந்து என்ன பண்ணக்கா அங்க ரெண்டு பேரும் பார்த்தா கரோக்கிக்கு வேற கூப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல ஆனா செந்தாரோ பார்த்தோன்னே அவ குடுகுடு ஓடி வந்துடுறா செந்தாரோ அங்க அப்படின்னு அவளோ ரொம்பவும் சந்தோஷமா ஓடியாரா நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா நீயோ நானும் ல நம்ம ரெண்டு பேருமே அங்க வீட்டுக்கும் ஒன்னா தான் போக போறோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களே ஏன்னா எனக்கும் எல்லாமே தெரியும் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா நம்ம டைரிஸ கூட ஷேர் பண்ணிக்கலாம் அதுல கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்ல சரி சரி போதமா இந்த மாதிரி உனக்கு வந்தான ஒர்க் இருக்கு செகண்ட் ஷிஃப்ட் அது நீ மந்தியா என்ன இதை கேட்டோடனே அவ்வளவு ஒரு மாதிரி சோகமாயிடறான் ஆமா சரி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போகிற வழியில நம்ம வந்து ஒரு மெமரிஸ மேக் பண்றோம் அதை வந்து நம்ம சேவம் பண்ணி வைக்கிறோம் இப்படி சொல்லிட்டு அவ்ளோ அங்க இருந்து நெக்ஸ்ட் இல்ல தோவாவோ அங்க செந்தார்காக வெயிட் பண்ணிருக்கா செந்தாரவா இன்னுமும் அழகானோ இப்படி இவ்வளவு யோசனை இருக்கு அங்க ஒரு கருப்பு புனியா வந்து அதையும் விட்டு வைக்காம அது கையில போய் கேட்டு இருக்கு செந்தாராவை பாத்தியா அவனை நீ எங்கேயாச்சும் பாத்தனா சொல்ல முடியுமா அப்படின்னு இங்கேயும் கேட்டு இருக்க நெக்ஸ்ட் சைன்ல நம்ம செந்தாராவை தான் காட்டுறாங்க ஆளும் அங்க ஒர்க் பண்ணிருக்க அங்கேயும் விட்டு வைக்காம அங்கேயும் அவ ஹாயிலா காட்டினிருக்க இதை பார்க்குற மேனேஜருக்கும் அங்க புரியுது ஆமா செந்தாரோ சைடா வர முடியுமா அங்க அவனும் சைடா வந்ததுக்கு தான் கேக்குறான் இந்த மாதிரி நீ அவளை டேட் பண்ணிருக்கியா அதெல்லாம் பேண்டுன்னு தெரியும்ல ஆனா இதை கேக்குற ஆள் ஒரு மாதிரி ஆயிரம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து மறைக்க தேவையில்லப்பா நீ உண்மையை சொல்லலாம் இருந்தாலும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மறைச்சிடறான் ஆனா நான் வந்து அவகிட்டையும் கேட்டேன் இந்த மாதிரி ஷிஃப்ட பத்திலாம் நான் அவன் நெக்ஸ்ட் மந்த் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் என்கிட்ட சொன்னான் சோ அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டும் ஆச்சு ஓ அப்படி வேற இவ சொன்னா இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா ஏன்னா இது யூத்தான ஏஜுப்பா இது கேட்டனருக்கு ஆளும் ஒரு மாதிரி ஆயிடறான் பின்னாடி இன்னொரு ஒரு பொண்ணு வந்து கேக்குது நீயும் இசோமியா என்ன ஃப்ரெண்டா என்ன ஆமா நாங்க வந்து வேறமா ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரிதான் நானும் அவகிட்ட பேசலாம் ட்ரை பண்ணேன் ஆனா அவ பேசுறதுக்கு தயாராவே இல்ல எனக்கும் அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு அதாவது அவளோட ஹாபிஸ் எல்லாம் கேட்கணும்னு ஆனா அவ என்ன தெரியுமா சொன்னா என்கிட்ட கூட வராத கதை இல்லைனா டிசாஸ்டரே வந்துடும் அதுவா அவ வந்து எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னா இந்த மாதிரி அவளுக்கு ஸ்டேஞ்சான ஆளுங்க கூடலாம் எல்லாம் பேசுறதே பிடிக்காது இதுக்கப்புறம் ஓனரா அங்க ஒர்க்க ஃபுளோர்ல செய்யறதுக்கு சொல்றது ஹாதியும் ஒத்துக்கிறான் அங்க இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது பெல் அடிக்க இவனும் அங்க ஓடி போய் பாக்குறான் யார் அதுன்னு பார்த்தா தூவாவும் தூகுமியும் இருக்கா இதை பார்த்து இவனும் ரொம்ப ஆச்சரியமாயிடறான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அதுவா நான் வந்து ஒரு பூனை கையில கேட்டேன்பா அது வந்து இந்த இடத்துக்கு என்ன எத்தனை வந்து விட்டுது ஆனா அது பாதியிலே காணாம போயிடுச்சு அப்போ நான் அந்த பூனை தேன் இருக்கும் போது இவளை பார்த்தேன் இவ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து சேர்த்துட்டா அதனால நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் அவளும் அங்கே சொல்கிறேன் நான் வந்து நேற்று நைட் அவனை அங்கே தான் பார்க்கில் பார்த்தேன் அங்கேருந்து இது ரொம்ப கிட்ட தான் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் எதிர்பார்க்கல அவன் இங்கே இருப்பானு சரி ஏதோ ஒன்று சரி உங்களோட ஆர்டர் சொல்ல முடியுமா அங்கே அவங்களும் ஆர்டர் சொல்கிறாங்க இதனால் அவனும் போயிடறான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவளுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இவனோட ட்ரெஸ் அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுக்கப்புறம் தான் அவள் அங்கே நோவிலையும் பார்க்குறா அங்கே அவளுக்கும் தோணுது இந்த மாதிரி இவ்வளோ இங்கே வேலை செய்கிறானா அப்போனா இவங்களோட ஷிஃப்ட் கண்டிப்பாக வேலை வேறு டைமில் வரும் அதனால் அவளைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டைம்லாம் கிடைக்காது அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு இவ்வளோ யோசனை இருக்கும்போதே அங்கே செந்த சேந்தாரவும் வரேன் அவ பார்த்த சேந்தாரோன்னு கத்தின்னு வர்றாளா இதனால இவ மூடா ஃபயர்றா இதெல்லாம் பார்த்து நிற்க மேனேஜரும் கூப்பிடாரு ஹிசோமி உள்ள வர முடியுமா நீ வந்து என்ன சிட்டிக்கா இருக்க அது வந்து எனக்கு புரியுது ஆனா நீ வந்து இந்த மாதிரி ஒர்க் டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி நீ பண்ணா உன்ன வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆயிடும் இதை கேட்டாவ ஒரு மாதிரி மூடா ஆஃப் ஆயிடறா டெக்ஸின்ல அங்க சென்தாரவும் இருக்கும் போது அங்க ஹிசோமியும் வந்து சொல்றான் சென்தாரோ இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு நம்ம இனிமேலும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது என்னம்மா சொல்ற அதுக்குள்ள இப்படி மாறிட்ட அதான் இந்த மாதிரி ஒர்க் டைம்ல நான் ஃப்ரெண்டா இருக்க முடியாது இந்த மாதிரி கேட்டகிரியில நான் உன்னை பார்த்ததே இல்லை இப்படி சொல்லுவேன்னு சரி ஓகே புரியுது அப்படின்னு சொல்ல அவ பார்த்தா ஓடியே போயிடறா நம்ம இனிமே ஸ்டேஞ்சஸ் அப்படின்னு சைடு தோவாங்க ஜூஸ் குடிக்கிறா அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிது இந்த கோலா இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல நெக்ஸ்ட்ல அங்க அவளும் மினுவை பார்க்க அதை பார்த்தா அவர் ரொம்ப ஆச்சரியமாயிரா இந்த மாதிரி டிஷ்ல சீஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குமா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததே இல்ல இதெல்லாம் பார்த்தா எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது எத்தோட ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி விஷயம் இருக்கா இதெல்லாம் பார்த்து நிற்க அவளும் யோசிக்கிறா இவ வந்து ரொம்பவும் அழகா இருக்கா அதுக்குமே இவளுக்கு நிறையவே சமைக்கிற ஸ்கில்ஸும் வேற இருக்கு

மெனுவா பார்த்தா அங்க இங்கன்னு அங்க மெனுவெல்லாம் கொடுத்துனு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையா என் கிட்ட கேளுங்க உங்களுக்கு பிளேட் வேணுமா என் கிட்ட கேளுங்க உங்களுக்கு ஆர்டர் வேணுமா என் கிட்ட கேளுங்க இவன் ஏன் இப்படி பண்ணிருக்கா இந்த மாதிரி ஆல்ரெடி அங்க சுகுமி சொல்லியிருப்பா இவன் வந்து காசுக்காக தான் இங்க ஒர்க் பண்றான் அதுவும் அவருக்காக இதை புஞ்சிக்கினாவ அங்க டைம் மிச்சம் பண்ணணும் இவ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் பாத்துனாக்க செந்தாரவா அங்க புடிச்சுக்கணும் ஓட ஆரம்பிக்கிறான் ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் வெளியில வா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனு கேக்குறான் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்க ஓ அதுவா நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருந்தீங்களா அதோட டைமிங் வந்து குறைக்கலாம் தான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணேன் அப்படிலாம் பண்ண முடியாதுமா ஏன்னா இது வந்து டைம் வேஸ்ட்டு தான் எனக்கு காசு கிடைக்கும் தான் நான் வந்து சீக்கிரமா பண்ணி முடிச்சாலும் டைமுக்கு மாதிரி தான் காசு கிடைக்கும் அதனால சீக்கிரமா என்னால் நல்லா வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தேன் அதாவது நான் வந்து உங்க கூட இருக்கிறனால தானே நீங்க பார்ட் டைம்லாம் பண்ணிருக்கீங்க இல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சுன்னு இருக்க நீ வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நான் பார்ட் டைம் பண்ண தான் இருந்தேன் ஆனா நான் இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இந்த மாதிரி எனக்கும் காசு செலவு பண்ற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு காசு சென்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணிருக்கேன் இதனால எனக்கு நிறையவே கிடைக்கும் இருந்தாலும் நீங்க எனக்கும் செலவு பண்றீங்களா இருந்தாலும் என்னால உங்களுக்கு பாடு நடிக்க மாதிரில அப்படிலாம் ஒண்ணு இல்லை இந்த மாதிரி நீ வந்தனால எனக்கு நிறைய விஷயம் மாறி இருக்கு நீ வந்து எனக்கு சமைச்சி தர என்னோட ட்ரெஸ்ஸ வந்து மடிச்சு வைக்கிற வீட கிளீன் பண்ற நிறைய விஷயத்த பண்ற நான் ரொம்ப மாறிட்டேன் இது வந்து ஹியூஜ் ஹெல்ப்பா இருக்கு அப்படியா இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து உங்களுக்காக வீட்டுல வெயிட் பண்றேன் டின்னர் உங்களுக்கு ரெடியா இருக்கும் சீக்கிரமா வந்துருங்க அந்த மேனேஜர் நோட்டை ஓட்டுனு இந்த மாதிரி லவ் ட்ரையாங்களா நான் வந்து பார்த்தது இல்லை இவன் வந்து ஒரு சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கான் இப்படி ஒன்னு சொல்ல இருக்கும் போது பின்னாடியே நோவில் சொல்றேன் மேனேஜர் டென்த் வர வேலை செய்யாதனால போ என்னோட ஷெட்யூலை நீங்க வந்து ஷெட்யூல் பண்ண முடியுமா இதை கேட்கற ஆளும் ஒரு மாதிரி ஆயிரம் ஆல்ரெடி அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இன்னொன்னுன்னா இவன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இது மூணு பொண்ணுங்க ஒண்டிதானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது இன்னமும் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர எபிசோட சீக்கிரமாவே உங்களால பார்க்க முடியும் மறக்காம கீழே லைக் பண்றேன் ஏன்னா லைக் பண்ண நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரி உங்க இந்த வீடியோவை இங்கே முச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்